ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ். இன்னைக்கு மார்கழி 22 நாளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப அழகாக திருப்பாவிலிருந்து ஒவ்வொரு பாடலையும் அதோட விளக்கத்தையும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு 22 பாடலை தான் வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று 21 பாடலை என்ன பார்த்தோம்? கோபியர்கள் எல்லாம் சேர்ந்து கண்ணனை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக புகழ்ந்து பாடினாங்க. அது போல் இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, கண்ணன் வந்து எழறத்துக்காக தயாராக இருக்காரு. ஸோ எழறத்துக்கு தயாராக இருக்கிற கண்ணன் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிறவி எங்களுக்கு வேண்டாம், பிறவாத முக்தி நிலை அடைய போகணும், ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது பிறப்பறுக்கும் நிலை, முக்தி நிலை, அதை வேணும் அப்படின்ட்டு கண்ணன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. ஸோ அது தான் இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். குள்ள போய் பாடலை வாசிக்கலாம் வாங்க. நமோ நாராயணா. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். அதாவது கடவுளோட கடைக்கண் பார்வை வந்து நம்ம மேலே பட்டா நம்மளோட பாவங்களும் சாபங்களும் நீங்கி நாம முக்தி நிலையான பிறவா நிலையை அடைவோம், அதுக்காக எங்களை கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பாடலோட சூழல். இப்போ அதுக்கான விளக்கத்தை நான் வாசிக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பெருமை அடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை பூ போல மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழி காட்டாயா. சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே. ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸ்பிளைன் என்னன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கண்ணா, எங்களை விட சிறந்தவங்க வலிமையானவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டவங்களும் இந்த பூமியை ஆட்சி செய்த மன்னர்களும் நீ பள்ளி கொண்டிருக்கிற காட்டில் சுற்றி இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட சேர்ந்து நாங்களும் இருக்கோம் அப்படின்னு ஆயர்குல சிறுமிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீரர்களும் அரசர்களும் ஒரு பக்தர்களை போல உங்க கட்டில் சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிண்கிணி மாயன ஒலிக்கிற சிறுமணியோட வாய்ப்பளவும் தாமரை பூ எப்படி மெதுவாக மலருதோ அதே மாதிரி உன்னோட சிவந்த தாமரை பூ போன்ற இருக்கிற கண்ணால கொஞ்சம், அதாவது கடைக்கண் பார்வை, எங்களை பாரு. சூரியனும் சந்திரனும் எப்படி உதிக்கிறதோ அது போல இருக்கிற உன் கண்ணை கொண்டு எங்களை பாருங்க. அப்பதான் எங்க மேல இருக்கிற பாவங்களும் சாபங்களும் கருகி தீர்ந்து நாங்க பிறவா நிலையான முக்தி நிலைய அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உங்க எல்லாரையும் என்ன அடுத்த பாடல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.